वेलकम टू अवर यूट्यूब चैनल हाल इन आल होम मेड इनकी नम्बर पाकपो रेसिपी मटन बोटी फ्राई वांग एप्पी पन्रदिन पाकला इंद रेसिपी रोम्बवे सूपरा रुकूं वीडियो स्किप पन्नाम पारंग इप्पो मटन बोटी नानु वाश पन्नी कट पन्नी वेच्चिरुकें इनमारी चिन्ना चिन्ना था कट पन्नी एड़ुत्तुकोंग इद नल्ला क्लीन पन्नी वाश पन्नी एड़ुत्तु वेच्चिकोंग इप्पो इदे नानु प्रेशर कुकर ले पोट्टु वेग वेक्क पोरें इद एल्लात्तियुम प्रेशर कुकर ले आड पन्निकोंग इदु कूड नानु ओरु टेबल स्पून मंजल तूल आड पन्रें अप्रों उप्पु कोंजा आड पन्रें இதில கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன் இந்த கறி முழுகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணா போதும் இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போறோம் குக்கரை மூடி வச்சி இது ஒரு 8 ல இருந்து 10 விசில் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சி எடுக்க போறேன் இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இதல பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் அன்னாசி பூ பிரிஞ்சி இலை ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம ரெண்டு வெங்காயம் பொடியா நறுக்கனது ஆட் பண்ண போறோம் இந்த மாதிரி ரெண்டு வெங்காயத்தை பொடியா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட கறுவப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா எண்ணெயில வதங்கணும் அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும் குழம்பும் சரி ஃப்ரையும் சரி எதுவா இருந்தாலும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும் இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் ஆல்ரெடி நம்ம கறியில வேற மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் சோ அதுக்கேத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு இதல ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ற फ्लेவர்க்காக அப்புறம் இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் ஆட் பண்றேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா சேர்த்து mix பண்ணிக்கோங்க அந்த பச்சை வாடலாம் போகணும் அந்த அளவுக்கு வதக்குங்க இப்போ இதல ரெண்டு பழுத்த தக்காளி ஆட் பண்றேன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கணும் இதல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கறியில ஆட் பண்ணிருக்கோம் அதுக்கு ஏத்த மாதிரி இதல ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கனதும் இதல 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்றேன் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் மீடியம் फ्लेம்ல வெச்சி நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கணும் அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் मीडियम फ्लेम வெச்சுக்கோங்க ஹைல வைக்காதீங்க ஏنا கருகிடும் இப்போ நான் வேக வச்சு எடுத்த மட்டன் போட்டியை இது கூட ஆட் பண்றேன் இதில இருந்த தண்ணி எல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட இப்போ உங்களுக்கு ஃப்ரையா வேணும்னா நீங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும்னா இதல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா mix பண்ணி விட்டுட்டு மூடி வச்சி ஒரு 10 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல
வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஃபைனலாக நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் உனக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டன் போட்டி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எது கூட வேணாலும் இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.